Hello viewers, I'm Aitli. In 7th Max Term 1 Measurements, exercise 2.4 or 8th sum in the video. Question paarenga. If the base and the height of a parallelogram are in the ratio 7:3. இது இவ்வளோ நேரம் வந்து நம்மளுக்கு நம்பர்ஸில் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, 7:3 கொடுத்துருக்காங்க. ஹைட் இஸ் 45 சென்டிமீட்டர். ஸோ ஹைட் நம்மளுக்கு தெரியும் 45 சென்டிமீட்டர்னு. தென் த ஃபிக்ஸட் ஏரியா ஆஃப் அ பேரலோகிராம் என்னது அப்படின்னு கேட்டுறாங்க. ஏரியா ஃபிக்ஸட் ஏரியாலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம், ஏரியா என்னது அவ்வளோதான். இப்போது ரேஷியோவில் கொடுத்துருக்கறத என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கேயாவது நீங்கள் ரேஷியோ பார்த்தீங்கன்னா கூட எக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. ஏன்னா ஏதோ ஒரு நம்பர் கேன்சல் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரி, ரேஷியோ அப்படின்னு பார்த்துட்டாலே கூட எக்ஸ் போட்டு எழுதிக்கணும். இப்போ பேஸ்னா ஃபஸ்ட் ஒன் பேஸு, செகண்ட் ஒன் ஹைட்டு ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் இஸ் ஈக்குவல் டு 7x கொடுத்துருக்காங்க, ஹைட் இஸ் ஈக்குவல் டு 3x கொடுத்துருக்காங்க. ஸோ கூட எக்ஸ் போட்டு தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். இப்போது நமக்கு ஏற்கனவே ஹைட்டு தெரியும். அப்போ ஹைட்டு தெரியும்னா எச்சிருக்க இடத்துல இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 45 is equal to 3x. இப்போது 3-ஐ டிவைடில் கொண்டு வந்தால் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 3-ஐ டிவைடில் கொண்டு வாங்க. ஏதாச்சும் ஒன்று தெரியும்னா மாற்றி அதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட்னா இதுக்கு பதிலாக, ஹைட்டுக்கு பதிலாக நம்ம 45 எழுதுறோம் இல்லையா, இதுதான் சப்ஸ்டியூஷன். ஒரு விஷயத்துக்கு பதிலாக இன்னொரு விஷயம் நம்ம மாற்றி எழுதிக்கிறோம். இப்போது 3-ஐ டிவைடில் கொண்டு வந்தோன்னா 45/3 ஆகிடும். இது கேன்சல் பண்ணால் 15. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ எக்ஸுனா நம்மளுக்கு பேஸ் வேணும் இல்லையா, பேஸ் வந்து 7x கொடுத்துருக்காங்களா. ஸோ 7 × x பதிலாக அதே சொன்ன மாதிரி இது மல்டிப்ளேயில் இருக்கிறதால பேஸ் இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளேலேயே எழுதும். 7 × x பதிலாக 15. 7x 7 × x அர்த்தம். இன்டூவில் போடணுன்ற சைன் அவசியம் கிடையாது, அதனால் நம்ம போடுறதில்லை. இதுக்கு என்ன மீனிங்னா 7 × x அர்த்தம், இன்டூ 15 எழுதிக்கிறோம். இப்போ பாருங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 7 × 5 = 35, 3 × 7 = 1 ப்ளஸ் 3 வந்து, சாரி, 7 × 1 = 7 ப்ளஸ் 3 வந்து 10. ஸோ பேஸும் கிடச்சிருச்சு, நமக்கு ஹைட்டும் இப்போ தெரியணும். சாரி, ஹைட்டு பார்த்திங்கன்னா ஹைட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 45. ஸோ பேஸ் ஹைட் ரெண்டுமே தெரிஞ்சிச்சுன்னா ஏரியா கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஏரியா ஃபார்முலா என்னது, பேஸ் இன்ட்டு ஹைட்டு. அப்படி பார்த்தா 45 × 105 பண்ணிக்கிறேன். 5 × 5 = 25. 2 போடுறேன், 5 0, அதனால 2 டைரெக்டாக 0 இருந்துச்சுன்னா அப்படியே எழுதிக்கலாம் அந்த நம்பரை. 5 × 1 = 5 பாருங்க. 5 × 4 = 20, 0 இருந்தாலும் 2 அப்படியே எழுதிக்கலாம். 4 × 1 = 4, இது ஆட் பண்ணிக்கலாம். 5, 2, 7, 4, 4, 7, 2, 5 வருது. ஸோ ஏரியா பார்த்திங்கன்னா 4, 7, 2, 5 cm². ஸோ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் பார்த்திங்கன்னா இதுதான் ஆன்சராக வருது. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.